ஒரு பெண் வந்து ரொம்ப அதீதமான குண்டா இருந்து ஆண் வந்து ஒல்லியா இருக்கிறாரு அப்படின்னா வந்து சில நேரங்களில் வந்து அந்த பில்லோ டெக்னாலஜி நல்லா கை கொடுக்கும். பெண் வந்து கீழே லே டவுன் ஆகுறதுனால இரண்டு மூன்று பில்லோ வந்து அடுக்கி வச்சு ஒரு பொசிஷன் வந்து வேற மாதிரி செட் பண்ணலாம். சோ அந்த அடிப்படையில் இல்ல இது வந்து அது பிளாட் பொசிஷன்ல அந்த மாதிரி அந்த மாதிரி வந்து அவங்க செக்ஸ் வந்து ஈடுபடலாம். இல்ல இது ரொம்ப சிரமமா இருக்கு அப்படின்னா வந்து நல்ல ஒரு மெதுவான கட்டில் வாங்கிட்டு ஸ்பான்ஸ் ரொம்ப இலவ மஞ்சள் மாதிரி ஒரு கட்டில முட்டி போட்டு அதான் டாகி பொசிஷன். அந்த மாதிரி டாகி பொசிஷன்ல பின்புறமாக இருந்து வந்து ஒரு ஆண் வந்து அரங்கேற்றம் பண்ணலாம். டாக்டர் அது இல்லாம சில பொசிஷன் இப்படி இருக்கும் இல்லையா? ஆமா, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு கழித்த நிலையில வந்து ஒரு சில நேரங்கள்ல நல்ல ஒரு பலன் இருக்கும். இன்னும் சில நேரங்கள்ல வந்து பாத்தீங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெண் வந்து ரொம்ப ஒபீஸா இருந்து ஆண் ஒல்லியா இருக்கிறப்ப உமன் ஆன் டாப் பொசிஷன் போக கூடாது. ஆமா, சில நேரங்கள்ல வந்து அந்த பெண் வந்து ஒரு அதீதமான ஒரு வேகத்தை காட்டுறப்ப இன்னும் சில நேரங்கள்ல வந்து பொசிஷன் மாறுறப்ப ஆணுறுப்பு சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. சில நேரங்கள்ல அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. சோ அதனால வந்து எந்த அளவுக்கு வெயிட் தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் வந்து தாங்கணும். சோ உணர்ச்சி வேகத்துல வந்து நிறைய விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது.